ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஹோஷினோகோ சீசன் டூ எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க நீங்க இப்போதான் தான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றேன் அதாவது இந்த அனிமே இது சீசன் ஒன்னோட கண்டினியூ தான் போன சீசன்ல இவங்க வந்து அங்க நடிச்சு முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கும் அது என்ன ஷோன்னா இப்போ நடக்குதுல டோக்கியோ பிளேடு இதுக்கான வாய்ப்பு தான் எப்படி கூட ஸ்டார்டிங்லே அந்த ஷோக்காக வந்திருப்பாங்கள அந்த சீனை அதை காட்டுறாங்க இந்த சைடு கானாவும் ஆக்குவாவும் அங்கே பேசிக்கின்னே வராங்க லாலா கம்பெனி அந்த அளவுக்குலாம் எல்லாம் வேலையும் செய்யறது இல்ல ஆனா நான் எதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னா அவங்க இந்த ஸ்டேஜ் பிளேய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆக்கு அவங்க சொல்றான் ஆனா எப்படி பார்த்தாலும் காஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வெளியில இருந்து தான் வாங்கிருக்காங்க அதனால எனக்கு வந்து தோணல அதாவது நம்ம நர்வஸா ஃபீல் பண்ணணும்னு இப்ப இவங்க பேசிக்கினே போகும்போது அவங்களோட பழைய கோ ஆக்டர் மெல்ட் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவங்க மெல்ட் சொல்றான் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ப்ரொடியூசர் மிசாயா அவரு தான் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்திருக்காரு அப்பனா என்ன அர்த்தம் நம்ம எல்லாருமே மிசாயோட டீம்ல இருந்து தான் இருக்கிறோம் அதனால வேற என்ன நம்ம எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து வேலையை பண்ணலாம் அங்க காணவும் சரின்னு சொல்றா அங்க மில்டர் சொல்றான் என்னால உன்னோட முகத்தை பார்த்தே சொல்ல முடியும் நீ சந்தோஷமாவே இல்லைன்னு எனக்கு வந்து புரியுது ஏன்னா போன வாட்டி நான் அவளைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங்கே அது கடந்து போய் ஒரு ஒன்பது மாசம் இருக்கும் அந்த ஒன்பது மாசத்துலயும் என்னோட கடின உழைப்பு போட்டு நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நிறையவே பாத்திருக்கேன் அதனால நான் ஆக்ட் பண்ணும் போது ஏதாச்சும் தப்பு இந்த ஹாப்பி எனக்கு சொல்லு இதுக்கப்புறம் காணா மெல்ட் ஹாக்கோ அவங்க எல்லாருமே அவங்க இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ளே டோக்கியோ பிளேடோட ப்ரொடியூசர் அவர் வந்து இவங்க மூணு மூணு பேருமே அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறாரு இதே மாதிரி சில பல கேரக்டர்ஸும் இன்னமும் இன்ட்ரோ கொடுக்குது அங்க காணக்கும் அக்கணக்கும் ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கு இந்த சைடு டோக்கியோ பிளேடோட மெயின் கேரக்டர் ஹிமேகாவா அங்க அவன் தூங்கி நடக்கானா டேரக்டர் தான் அவனை எழுப்பியும் விடுறாரு போய் எல்லாரையுமே மீட் பண்றா அப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது அதாவது நம்ம ஹிமேகாவா அவனுக்கு இதே மாதிரி அங்க பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு அவார்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரும் அங்க அனௌன்ஸ் பண்றாரு இந்த மாதிரி எல்லாருமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் ஷோ வந்து நல்லா போகும் அங்க சொல்றாரு இன்னைக்கு நம்ம வெறுமா இன்ட்ரடக்ஷனுக்காக தான் வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு எல்லா ஆக்டர்ஸுமே இங்க வந்திருக்காங்க அப்புறம் வேற என்ன நம்ம ஸ்கிரிப்ட் ரீடிங் அதுக்கான செஷனை பண்ணலாம் நம்ம இதை கரெக்டா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் யாரு பேசுங்க பேசி நல்லா இன்வால்வ் ஆயிக்கோங்க பின்னாடியே ஆக்கானவும் கூப்பிடுறேன் ஹே ஆக்வா உன்னை திரும்பவும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே கடைசியா ஒன்னா இருந்த ஷோனா அது அந்த ரியாலிட்டி ஷோ தான் அந்த ஷோல நான் வந்து உன்னை நிறைய தோலை எல்லாம் பண்ணிருப்பேனா ஆனா இந்த வாட்டி அப்படிலாம் ஒண்ணு நடக்காது ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் ஏதாச்சும் ஹெல்ப்போ இல்ல ஏதாச்சும் விஷயம் உனக்கு தெரியலனா எனக்கு கேளு என்ன நீ வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல ஏன்னா நான் வந்து அவ்வளவு பெரிய நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இல்ல ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே நிறையவே ஸ்கிரீன் டைம் கிடைக்க போகுது அதனால நான் என்ன யோசனை உனக்கு ஹெல்ப் எப்போ தேவையோ அப்பெல்லாம் நீ என்ன தாராளமா கேட்கலாம் இவங்க ரெண்டு பேருமே இப்படி ஒன்னா பேசினு இருக்காங்களா இதெல்லாம் பாக்குற காணக்கு தான் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது ஆமா அவங்க ரெண்டு பேருமே என்ன டேட்டிங் பண்ணிருக்காங்களா என்ன இந்த விஷயம் இது வந்து எப்படி நடக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே அந்த ரியாலிட்டி ஷோவால தான் அதுல இவங்க நடிச்சாங்களா அப்பத்துல இருந்தே இவங்க இப்படிதான் பழகின்னு இருக்காங்க ஏன்னா அந்த ஷோல ஒரு கிஸ்ஸின் வரும் அந்த கிஸ்ஸினுக்கு அப்புறம் இவங்க வந்து அப்படியே பிஞ்சு போயிட்டா அந்த ஷோக்கு ரேட்டிங் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஆனா இவங்கள பாக்கும்போது இவங்களுக்கு ஒன்னா இருக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இவங்கள பாக்கும்போது இப்போயே அந்த டோக்கியோ பிளேடோட ஒரு கேரக்டரா மாறினாதான் இருக்கு எனக்கு இந்த ஃபேக்டரியும் லையையும் மிக்ஸ் பண்றது சுத்தமா பிடிக்காது இது ரெண்டுத்துனால என்னோட தலையே ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது தெரியுமா ஆனா எப்படி பார்த்தாலும் எல்லா ஆடியன்ஸும் ஒரே மாதிரி யோச்சா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் ஆனா உன்ன பார்க்கும்போது இது வந்து உனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா நீ போன வாட்டியும் நடிக்கும் போது இதே மாத்தினேத அப்ப நான் ஒரு மெயின் ரோல் பண்ணுத அதனாலயே அந்த ரோலை நான் கெடுக்க விரும்பல ஆனா உண்மையை சொன்னா நான் எப்பயுமே தான் ஆனா இரு நீ வந்து என் முன்னாடி ஸ்வீட்டா பேசணும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல ஆனா நீ என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ட் பண்ணி தான் என்னோட ஒஸ்ட் ஸ்கில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிருக்கும் ஆனா இதை விட நம்ம வந்து இப்போ நடக்க வேண்டிய விஷயத்த பார்க்கலாம் ஏன்னா உன் கூட நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு இருக்குது அதனால நான் வந்து நல்லாவே உன் கூட பர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் அந்த ரெண்டு ரைட்டர்ஸையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒன்னா இருக்கிறேங்க ரொம்ப நன்றி நான் சொன்னதுக்காக டைம் எடுத்து நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் ஃப்ரீயா தான் இருந்தேன் ஆனா எப்படி பார்த்தாலும் நீ என்னோட அசிஸ்டண்டா இந்தவ ஆனா இப்ப என்னையே தாண்டி முன்னாடி போயிட்ட நீ பப்ளிஷ் பண்ற எல்லா மாங்காமே வேற லெவல்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கும் போது நீ கூடும் போது நான் வராமையா இருப்பேன் சரி சொல்லு நீ வந்து எதுக்கு என்ன இங்க வர சொன்ன அதுவா நீங்க பண்ண நிறைய விஷயம் வந்து டோக்கியோ பிளேடு மாதிரியே நிறைய வாட்டி அடாப்ட் ஆயிருக்கு ஆனா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனாலயே என்னவோ தெரியல நான் வந்து நிறைய விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் இருந்தாலும் என்னால எல்லா விஷயத்துமே சரியா சொல்ல முடியுமா அது வந்து எனக்கு சரியா தெரியல அதனால நீங்களும் என் கூட வரீங்களா எனக்கு வந்து இன்னமும் தெரியல நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்னு ஆனா நீ கூப்பிடறனால நான் கண்டிப்பா அங்க வரேன் இதுக்கப்புறம் அவங்க வெளியில போகிறாங்களா அங்க அபிக்கோ அவளோட பல்ல தேய்க்கலான்னு போறா நான் பல்ல தேய்க்காம இருந்தா அவளுக்கு ஒரு மாறி இருக்குமா யூரிக்கும் யோசிக்கிறா இந்த மாங்கா இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு மாங்கா ஆர்டிஸ்டும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாவும் வியடாவும் இருப்பாங்க அவங்க எல்லாத்துலயுமே நம்ம ஹபிக்கும் அவ ரொம்ப வித்தியாசமா இருக்கா ஆனா எப்போ தெரியுமா நம்மளுக்கு ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகும் நம்ம மாங்காவை தனியா ட்ரா பண்ணும் போதுதான் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நம்மளுக்கு நிறையவே கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தேவைப்படும் ஆனா இதுவே செட்டிலா இருக்கவங்க கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையுமே பணம் விட்டுட்டா அவ்வளவுதான் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எது எதோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட அவங்க மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா சில பல விஷயங்கள் இப்படி கூட இருக்கு அதாவது ஆர்த்தஸ் சொல்ற மாதிரி அவங்களால சில டைம் பண்ண முடியாது அதை பண்ண போய் ஸ்டேஜ்ல ஒரு கலவரமே உண்டாயிடும் இதனாலதான் ஆர்த்தர்ஸ் எப்பயுமே அவங்களோட ஸ்கிரிப்ட்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸை பண்ணிக்கின்னே இருக்காங்க ஆனா நான் அபிகவை பத்தி சொன்னா அவ ரொம்ப வித்தியாசமானவ இதுக்கப்புறம் அபிகவ் ஹாபிக்கோ அவ பாத்ரூம் காரா அங்க ஹாபிக்கோ ரெண்டு பிரஷ் வச்சு பல்லு தேய்ச்சினருக்கா இதை பார்த்த அவர் ரொம்ப ஷாக் ஆயிரா இப்ப நம்ம பாத்தோம்ல இது எல்லாமே பாஸ்ல நடக்கிற விஷயம் தான் அதாவது போன எபிசோட்ல அவ எதுக்கு ஸ்கிரிப்ட சேஞ்ச் பண்ண சொன்னா அதுக்கான விஷயம் தான் இது இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட் வந்து அவ ஸ்கிரிப்ட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாளா இதனால எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க ஆமா நீங்க வந்து எதுக்கு இப்படி சொல்றீங்க ஸ்கிரிப்ட மொத்தமா மாத்தணுமா ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் அது இம்பாசிபிளான விஷயம் ஏதோ நீங்க சொன்னீங்க அந்த ஸ்கிரிப்டும் பக்கவா இருந்தது அதனால இவங்க பிராக்டிஸ் பண்ணி ரிகர்சலம் பண்ணாங்க ஆனா நீங்க திடீர்னு

கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சொல்லுங்க நான் வந்து சேஞ்ச் பண்றேன் ஆனா இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் நான் இந்த ஸ்கிரிப்டுக்காக உங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்டேன் எனக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட பத்தி புரிய ஆரம்பிச்சதோ அதெல்லாம் தான் நான் எழுதி வச்சிருக்கேன் ஓ அப்பனா இது நீ தானே இந்த ஸ்கிரிப்ட எழுதுனது ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீ சில பல பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ஆனா எப்படி பார்த்தாலும் நீ வந்து சேஞ்சே பண்ணல இதனாலதான் நம்ம அக்கா நம்ம போன எப்படி சொல்ல அங்க வந்து சொல்லிருப்பா எனக்கு இந்த கேரக்டர் பண்ற விஷயமே புரியலன்னு அங்க ஹபிக்கு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடறா நீ வந்து இதுவரைக்கும் நீ என்ன பண்ணுந்த உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் திரும்ப தோணுது நீ இது வரைக்கும் டோக்கியோ பிளேட் மாங்கா அதை படிச்சிருக்கியா இல்லையா நான் வந்து டோக்கியோ பிளேட் மாங்காவை முழுமையா பச்சிருக்கேன் அந்த மாங்கால இருக்கிற மாதிரியே நான் பண்ணும் சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் இதுல ஆட் பண்ணேன் ஓ நீ மாங்காவை படிச்சிருக்க அப்படி இருந்தோம் இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளவு கேவலமா இருக்கா ஏன்னா நீ இந்த ஸ்கிரிப்டே ஒரு மாதிரி வேஸ்ட் ஆக்கிட்ட இல்ல பல கேரக்டருக்கு நீயாவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எல்லாம் போட்டிருக்க ஏன்னா அந்த கேரக்டர் இது வரைக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னதே இல்ல எனக்கு நீ பிளாட்டை சேஞ்ச் பண்றது அதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா கேரக்டர் பேசுறதே நீ மாத்துற அது எனக்கு சரியா படல ஏன்னா மாங்காவை படிச்ச பசங்க அவங்க ஒன்னும் அவளைக்கும் முட்டால் இல்ல அட நான் வந்து ஸ்டேஜ் பிளேக்காக வேண்டிதான் நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணேன் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தணுமா நீங்க வெறுமா சொல்லுங்க நான் இப்பயே எல்லாத்தையுமே மாத்திடுறேன் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நிறைய வாட்டி இதை சரி பண்ணவும் சொன்னேன் ஆனா எப்படி பார்த்தாலும் நீ இத முழுமையா சரியும் பண்ணல நீ இத சீரியஸா எடுத்து பண்றியா அது கூட எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு தெரியுமா ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற சேஞ்சஸ் அந்த உனக்கு புரியவே மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா எப்படி பார்த்தாலும் நீ டோக்கியோ பிளேடோட அதை ஃபுல்லா படிச்சிருக்க த நீ படிச்சிருக்கனா அப்போ ஒரு க்ரியேட்டராக இருந்து கூட உன்கிட்ட எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை ஆனால் அதுக்குள்ளேயே அவங்கள இன்னமும் பேச விடாம அவங்க எப்படி தத்துறாங்க அவங்க காணாக்கும் புரியுது அவ்வளோ ஸ்கிரிப்ட் எல்லாம் நாசமா போச்சு இதுக்கு மேலே என்ன எல்லாத்தையுமே மாத்தப் போறாங்க அங்க ஹிமிகாவாகவும் போக ஆரம்பிக்கிறான் அவ்வளோதான் இங்கே ரிகர்சல்லும் நடக்காது ஒண்ணுமே நடக்காது நான் வந்து போறேன்ப்பா இதுக்கப்புறம் ஹபிகோ கிட்ட அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேக்ரவுண்ட்லயே யோசிக்கவும் யோசிக்கிறா மீடியால இதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதாவது ஆத்தர்ஸுக்கும் ஸ்க்ரிப்ட் ரைட்டர் அவங்க ரெண்டு பேருக்கு கிடையில நிறையவே இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிருக்கான் ஏன்னா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கு டேரக்டரும் அங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஒன்னா சேர்ந்து தான் அதை ரெடி பண்ணுவாங்க ஒரு கிராஃப்டா அதுக்கப்புறம் அது செகண்ட் அண்ட் தேர்ட் கிராஃப்ட் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுவாங்க இப்போ இதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து முடிவடையதோ அப்போ வந்து இவங்க ஆத்தர் கிட்ட இதை சென்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயம் ஸ்கிரிப்டில் என்னதான் சின்ன சின்ன சேஞ்சஸை ஆத்தர் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதுக்கு நிறையவே பர்சன் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஹபிகோ டேரக்டர் கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க இருப்பா ஆனா சொல்லும் போதே அவர் ரொம்ப கோவத்துல சொல்லியிருப்பாளா டேரக்டருக்கும் அங்க ஒண்ணுமே புஞ்சிருக்காது அதுக்கப்புறம் வேற என்ன அங்க இருந்து வேற டேரக்டருக்கு மாறும் அதே மாதிரி இன்னமும் ரெண்டு மூணு பேரு கிட்ட மாறும் அதுக்கப்புறம் தான் ஃபைனலி ஸ்கிரிப்ட் ரைட்டரான நம்ம கோவா கிட்ட வரும் அவருக்கும் அங்க இங்கன்னு பிச்சு போட்ட மாதிரி எதுதோ புஞ்சிருக்கும் அதை வச்சு எழுதிருப்பாரு ஆளு அங்க டேரக்டரும் போன்ல எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு என்ன அங்க கொஞ்சம் அவருக்கு புரியாம இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் திரும்ப ஹபிகோ கிட்ட வந்து அதை பார்த்து அவர் இன்னும் கத்த ஆரம்பிச்சிருப்பா அங்க டேரக்டரும் சொல்லியிருப்பாரு நீங்க வெறும் ஸ்கிரிப்ட பார்த்து இதை ஜட்ஜ் பண்ண கூடாது நீங்க ஒரு வாட்டி ஸ்டேஜ் பிளேவை பார்த்ததான் உங்களுக்கு தெரியும் இதனால தான் ஹபிக்கு ரொம்ப கோவமா இருப்பா ஆனா சொல்ல போனா இதுல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரோட தப்பு எதுவும் இல்ல ஏன்னா எப்பயுமே ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆனா இதுல உண்மைக்கும் சொன்னா உள்ள ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்க அவங்க மேலதான் முழுக்க முழுக்க தப்பு இருக்கு ஏன்னா அவங்க கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டாங்க இதனால தான் எப்பயுமே ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் இருக்கும் ஆத்தருக்கும் நிறைய சண்டை வரும் அவளோட கோவமும் ஆவீஸ் தான் ஏன் அவர் ஸ்டார்டிங்லேயே ஸ்கிரிப்ட பார்த்து நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்கா இருந்தாலும் மாத்தாம இருக்கிறனால அவளோட கோவம் எல்லாமே ஆவீஸ் ஆன விஷயம் தான் இதுக்கப்புறம் சீன் பிரசென்ட்ட குத்து அங்க ஹபிக்குவசன்

வந்தா எனக்கு பெனால்டி கிடைக்கும் தானே பத்து மில்லியன்னு அதை நான் பே பண்றதுக்கும் தயாரா இருக்கேன் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் இப்படி ஒர்க் ஆகாது ஏன்னா உண்மையிலேயே கம்பெனி தான் அந்த காசை பே பண்ற மாதிரி இருக்கும் ஓ அவ்வளவுதான் விஷயமா அப்ப நீங்களே பே பண்றீங்க ஹேய் இவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இப்போ உங்களால எதுவும் பண்ண முடியாது ப்ரொடியூசர் ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவனை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் உங்க ஹபிக்கு அவன் சொல்றான் எனக்கு ஒண்ணும் காசு தேவைப்படாது அதனால நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரா அவனையே வச்சுக்கோங்க அவனுக்கு காசை கூட கொடுங்க ஆனா அவனை வேலை ஒண்டி செய்ய சொல்லாதீங்க அங்க ஆக்கோவும் இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுங்கன்னு சொல்றான் ஆடா இவங்க உண்மையிலேயே சைல்டிஷா பண்ணிருக்காங்க ஆமா இப்ப இருக்கிற நிறைய ஆத்தர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க என்ன ஒண்ணு மத்தவங்களை கம்பேர் பண்ணா இவங்க ரொம்ப அதிகமா பண்றாங்க அவ்வளவுதான் ஆனா ரைட்டர் இதே மாதிரி போச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும் ஏன்னா அவங்க இதே மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான் கூடிய சீக்கிரத்துல உங்களை இதை விட்டு தூக்கிடுவாங்க நடக்க போற விஷயம் அது நடக்க தான் போகுது எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரைட்டருக்கு அந்த அளவுக்குலாம் எல்லாம் மரியாதை கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா என்ன விடவும் ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு நான் எழுதுனது பிடிக்கலையா ஏன்னா அவங்க தாராளமா ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா நான் இன்னதான் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ப்ராடக்டே நான் உருவாக்கினாலும் அது ஒரிஜினல் ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணா கொஞ்சம் லைட்டா மாறினா கூட அவ்வளவுதான் என்ன வந்து ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுவே நான் எழுதின ஸ்கிரிப்ட் அது ரொம்ப போரிங்கா போச்சுன்னா அவ்வளவுதான் இன்னும் ஒரு கிரிமினல் நினைச்சுப்பாங்க ஏன்னா நான் உண்மையான ஸ்கிரிப்ட அப்படியே கொலை பண்ணி வச்சிருக்கேன்ல ஆனா இதுவே நான் எழுதின ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பேரும் புகழும் ஆத்தருக்கு தான் போகும் நம்ம ப்ரொடியூசர் படி பார்த்தா எப்பயுமே பெரிய பெரிய கம்பெனில இருக்க ஆளுங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவங்க தான் பிரெஷர் பண்ணுவாங்க அதை மாத்தி இதை மாத்தினு ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்க சொல்ற விஷயத்த நாங்க பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா திரும்ப ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதது அது இந்த ரைட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு நரக மாதிரி இதுக்கப்புறம் டேரக்டர் அங்க என்னென்ன விஷயம் நடந்ததோ எல்லாத்தையுமே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஓ அப்படியா என்ன வந்து வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல ஆனா உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியுமா அதாவது அவங்க எழுதின ஸ்கிரிப்ட்ல என்னோட பேரை ஒண்ணு நீக்கிடுங்க அந்த கிரெடிட்ஸ நான் வந்து வாங்க விரும்பல ஆனா அது பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு ஏன்னா ஆல்ரெடி போஸ்டர்ஸையும் பேம்ப்லெட்டையும் நான் சர்க்குலேட் பண்ணிட்டேன் அதுக்குன்னு நான் திரும்ப பேம்ப்லெட் எல்லாமே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு நிறைய பேர் செலவு பண்ற மாதிரி மாதிரி இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட்ல எந்த விதமான குறையும் இல்ல ஆனா இப்பதைக்கு என்னால அந்த பேரை ஒண்டி ரிமூவ் பண்ண முடியாது அதுக்காக என்ன மன்னிச்சிருப்பா சரி ஓகே அந்த ஸ்கிரிப்டோட கிரெடிட்ல என்னோட பெரிய நீ போடு ஆனா இதுக்கு பதில் ஏதாச்சும் நீ பண்ணு ஆசைப்பட்டனா எனக்கு ட்ரீட் வச்சிரு அதுவே போதும் இதுக்கப்புறம் கோவா வீட்டுக்கு வந்தோம் அதே விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் ஒரிஜினல் மாங்காவா படிச்சிருக்கேன் இதுக்காகவே நான் நிறைய ஜப்ஸ் டிலே எல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா நான் இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னோட உயிரை போட்டு எழுதுற மாதிரி நான் பயங்கரமா எழுதுனேன் இதுல ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் அதையும் நான் சீக்கிரமாவே சரி பண்றேன் இவன் என்னோட கடின உழைப்ப போட்டிருக்கேன் ஏன் இதுக்காக என்னோட உடம்பு கூட சரியில்லாம போயிருக்கு ஏன் நிறைய வாட்டி நான் தூங்காமையே ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன பண்றது எவ்வளோ கடின உழைப்பை போட்டோம் ஆத்தருக்கு இது பிடிக்கவே இல்லை இதுக்கப்புறம் அங்க டோக்கியோ பிளேடுக்கான கான்செப்ட் அதையும் இவங்க நிறுத்தி வச்சிடறாங்க ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்களே அதனாலயே இவங்க அந்த டைம் வரைக்கும் என்ன வேணா பண்ணலாமா அங்க இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவங்களும் சொல்றாங்க அட நான் எதிர்பார்க்கலப்பா இந்த சின்ன விஷயம் இது எவ்வளவு பெரிய விஷயமா மாறும்னு ஆமா இல்லையா என்ன ஏன்னா ஆத்தரோட பர்மிஷன் இல்லாம நம்மளால ஒண்ணுத்தையுமே மாற்ற முடியாது அங்க அக்கா நே இவன் சொல்றா இது வந்து ரொம்ப மோசம் பா ஸ்டேஜ் ரவுண்டுக்காக நான் நிறையவே பிராக்டிஸ் பண்ணேன் அதான் நம்ம ஒன்னா ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் உங்க ஆக்வாக்கு ஒண்ணுமே புரியல என்னது ஸ்டேஜ் ரவுண்டா அது என்னது இது அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிராங்க அட உனக்கு வந்து உண்மையிலேயே தெரியாதா என்ன ஏன்னா உனக்கு தெரியும் நான் நினைச்சேன் ஏன்னா இது தெரியாம உன் நல்ல ஸ்டேஜை பிரிடிக் பண்ண முடியாது அங்க ஆக்வாக்கு இன்னமும் புரியல அவங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது அதாவது ஸ்டேஜ் மேலாம் இவனுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு ஓ உனக்கே தெரிஞ்சு போயிடுச்சா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா எப்பலாம் அந்த ஸ்டேஜ்ல சீன் மாறுதோ அங்க பெரிய கர்ட்டன் வச்சு எல்லாத்தையுமே அவங்க மியூசிக்கோ ஓடும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறும் ஏய் இது வந்து ரொம்ப சீப்பா தெரிஞ்சது அதனாலயே நான் வந்து அவளுக்கும் இது மேல இன்ட்ரஸ்டே காட்டல எனக்கு அப்பயே புரிஞ்சுது நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் என் கிட்ட சொல்ல போறேன்னு நீ சொல்றது எல்லாமே உண்மை தான் டேட்டர்ல இந்த மாதிரி தான் பிளே ஆகும் கான்செப்ட் எல்லாமே ஆனா நீ இப்படி யோசனை தானே வச்சுக்கோங்க உன்னால ஒரு நல்ல ஆக்டரா மாற முடியாது சரி நீயே சொல்லு நீ இது வரைக்கும் ஸ்டேஜ் அரை உனக்கு போனதே இல்ல தானே சரி நீ வந்து இன்னதான் சொல்ல வர அதுவா இப்பதான் நம்ம கிட்ட டைம் இருக்குல்ல அது வரைக்கும் நம்ம டேட்டுக்கு போகலாமா நான் உனக்கு காட்டுறேன் டேட்டர் ப்ளே வந்து எப்படி சினிமாவோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இவ எப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட்ல லென்தாவே இருந்திருக்கும் ஏன்னா நிறையவே பிளாஷ் பேக்கும் என்னென்ன ஆச்சு என்ன காரணம் அதெல்லாம் சொல்லிருந்தாங்க இதுக்கு மேலதான் வேற லெவல போக போது ஏன்னா இவங்க டேட்டுக்கு வர போறாங்க சோ தான் இந்த அனிமே வேற லெவல இருக்க போது சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே மறக்காம இந்த எபிசோட் எப்படி கமெண்ட் பண்றேங்க இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா